ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் காட்டி ரோல் தான். ஸோ இந்த வெஜ் காட்டி ரோல் சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம காட்டி ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சி எடுத்துக்கணும். ஸோ சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஜோடியாக்கில் தான் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 2 கப் சப்பாத்தி மாவு எடுத்துட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு 2 டைம் ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சால்ட்டு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுட்டு அதுலேயே மேலே மெஷினிங் கப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதில் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறப்ப கொஞ்சம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு இறுக்கமாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் மொத்தமாகவே 1/4 கப் தண்ணி தான் ஊற்றினேன். எனக்கு மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பவுலில் வந்து 1 டஸ்டிங் பவுடர் வந்து போட்டு கோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த பவுலில் வந்து மாவை எடுத்து போட்டு 1-2 வாட்டி பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து 20 மினிட்ஸ் விட்டுருவேன். ஸோ இப்போ வந்து நம்ம காட்டி ரோலுக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலா பண்ணுறதுக்காக 1 மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோடு இருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நாங்கள் சாப்பிட்றதுக்காக குக் பண்ண தான். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நான் விசில் விட்டு எடுத்துட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, இதை தோலை உரிச்சிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு நான் 1 சைடு வச்சுட்டேன். இப்போ வந்து 1 மீடியம் சைஸில் 2 ஆனியன் எடுத்து அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து 1 குட்டியோண்டு தக்காளி போதும், 1 தக்காளி போதும், அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 4 பன்னல் பூண்டு குட்டி சைஸ் இஞ்சி, அதையும் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆனியனை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வதக்கணும். அது வதங்கி நல்லா 1 டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தனும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணுன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து எப்போதுமே வாயு ஐட்டம்ங்க. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமேட்டு அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் அந்த 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுக்கோம் இல்லைங்களா, அது எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னது கொஞ்சம் காரமான மிளகாத்தூள், ஸோ எனக்கு இந்த அளவுக்கு காரமே போதும். அண்ட் தென் என்னோடய பையனும் வந்து சாப்பிடணும் இல்லைங்களா, ஸோ அதனால் எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நான் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 4 சப்பாத்திக்கு தான் வந்து நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வேணும்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க, அவ்வளோ தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாதுன்னு லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கியிருக்கோம். ஸோ இப்போ அந்த மசாலாவை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பீல் பண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கை எடுத்து இதில் அப்படியே நசுக்கி விட்டு நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியதான். பாருங்கள் நல்லா வெந்திருக்கணும் அதுக்கு உருளைக்கிழங்கு. அப்படியே கையில் எடுத்து சும்மா அப்படியே நசுக்கி விட்டு போட்டாலே போதும். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த 4 உருளைக்கிழங்கையுமே ஒன்றுன்னா நல்லா உடச்சி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த உருளைக்கிழங்குல இந்த மசாலா நல்லா கோட் ஆகி உள்ளே இறங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெஜ் காட்டி ரோல் அப்படிங்கிறதுனால இதில் நீங்கள் இன்னும் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தாங்க, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் என் பையனுக்கு வந்து இதுக்கு வெறும் பொட்டேட்டோ மட்டும் வச்சு பண்ணால் தான் பிடிக்கும். பட்டாணி வந்து இப்போ சீசன் இல்லாதனால எனக்கு எங்கேயும் கிடைக்கல, ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல, ஃப்ரோசன் அது மாதிரி தான் கிடைச்சிச்சு. ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் ஃப்ரோசன். ஸோ அதனால் நான் வாங்கலை. இதுவே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை செஞ்சிட்டோம். ஸோ நல்லா வந்து அது சுருளை சுருளை வந்து நல்லா வேக வைக்கணும். இதில் வந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வேறு வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாதனால பன்னீர் ஆட் பண்ணலாம்னு சொல்லி பன்னீரை குட்டி குட்டி குட்டியாக நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லா சுருளை சுருளை வந்ததுக்கப்புறம் பொட்டேட்டோவில் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரை அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பன்னீரை இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண விடணும். இந்த கேப்பில் நான் சப்பாத்தி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சப்பாத்தி நல்லா 1 பெரிய சப்பாத்தியாக வந்து போட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தியை வந்து நல்லா ஊறினதுனப்புறம் போட்டு எடுத்தோன்னா நல்லா இங்கே பாருங்கள் இது மாதிரி புஸ்ஸுன்னு வரும். சப்பாத்தி நல்லா மாவு ஊறிடுச்சு இல்லைங்களா, அதனால் நல்லா வந்துச்சு.
நல்லா எல்லா சைடும் நல்லா அமுக்கி இது பண்ணிங்கன்னா அழகாக உப்பி வரும் சப்பாத்தி, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி இப்போ சுட்டு எடுத்தாச்சு. அடுத்த சப்பாத்தி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பையனுக்கு வந்து பாக்ஸுக்கு ரெண்டு சப்பாத்தி போதும். ஸோ அதை மட்டும் இப்போ நம்ம போட்டுடலாம். அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தப்புறம் தான் நான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மேக் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு சப்பாத்தி மட்டும் நான் மேக் பண்ணிக்கிறேன். ரெண்டு சப்பாத்தி இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவியும் வந்து சைடில் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீஃப் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து அந்த பன்னீர், உருளைக்கிழங்கு எல்லாம் அந்த மசாலாவில் நல்லா கோட்டாகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் ஃபஸ்ட்டு பவுலில் வந்து அந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக சட்டியிலேருந்து எடுக்கிறத பவுலில் பக்கத்தில் வச்சுட்டோம்னா ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் என் பையன் இதிலே வந்து சீஸ் காட்டி ரோல் வேற கேட்டிருந்தான். ஸோ அதுக்காக கொஞ்சமாக கிரேட்டர் மொசரலா சீஸ் இருந்தது, அதை லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு சீஸ் கொடுக்குறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் கேட்டானே அப்படிங்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த சூட்டுலேயே வந்து அந்த மசாலா சூடாக இருக்கப்பயே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவை மேலே போட்டு வச்சுட்டோன்னா நல்லா அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடும். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இப்போ பாருங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற இது இருக்கும் இல்லைங்களா நைஃப், அதில் நல்லா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா கார்னர்ஸும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்டஃபிங்ஸ் ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் நிறையா இருந்து ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், அதுதான் வந்து காட்டி ரோலில் இம்பார்ட்டண்டானது. நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஈவனாக இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் மசாலா வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். எந்த இடத்துலலாம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டு எஜஸில் மட்டும் அந்தளவுக்கு மசாலா வைக்காதீங்க, ஏன்னா அப்படியே அது வந்து ஃபுல்லாக வெளியில் வந்து ப்ரெஸ் ஆகி அதனால் எஜஸில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு சென்டரில் கொஞ்சம் நிறையா வர மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஈவனானால் ஃபுல்லாக ஈவனாக இல்லாமல் எஜஸில் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, சென்டரில் நிறையா வச்சு ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து சென்டரில் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த கார்னர்ஸ்லாம் பாருங்களேன் கொஞ்சம் அந்தளவுக்கு வச்சுருக்க மாட்டேன், அப்போ தான் ரோல் பண்ணுறப்ப அந்த மசாலா வந்து அப்படியே வெளியில் வராமல் இருக்கும். அவ்வளோதான், ரெண்டு தையும் நம்ம இப்போ ரோல் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபுல் சைஸ் ரோல் அப்படியே வச்சா சிக்குக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். எப்போதுமே கட் பண்ணி வச்சிட்டோன்னா அவனுக்கு எடுத்து ஒவ்வொரு பீஸாக சாப்பிடவும் அவனுக்கும் ஈஸியாக இருக்கும். பாக்ஸில் நம்ம வந்து அதை வைக்கவும் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு. அதுவும் நம்ம சீஸ் வேற போட்டு செஞ்சனால நல்லா சீஸியாக சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட காட்சி ரோல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பாக்ஸில் அவன் வந்து ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால அப்போ வரைக்கும் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுனால மேலே கொஞ்சம் வந்து நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீ இருந்தாலும் லைட்டாக கீ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அப்படியே அதே சாஃப்ட்னஸோடு நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலுமே இருக்கும். அடுத்து அப்படியே சிக்கோட ஸ்நாக்ஸுக்காக ஆப்பிள்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் எப்போதுமே கட் பண்ணி வைக்கிறப்ப லைட்டாக லெமன் மேலே புழிஞ்சி வச்சிங்கன்னா ஆப்பிள் வந்து கருப்பாகாமல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வீடியோ இன்றைக்கி முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.